உண்மையிலே கடவுள் படைத்த விஐபிகள் மேடையில் வந்து ரிலீஸ் பண்ணது இந்த கேசட்டு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. இந்த அற்புதமான காலை நேரத்தில் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சார்ந்த பிரியர்களுக்கும் இங்கே வருகை பெறும் அனைவருக்கும் பத்திரிகை மூலம் காலை என்றால் பட தயாரிப்பை உங்களுக்கு தெரியும். தயாரிப்பாக கதாநாயகருடைய பங்கு எப்படி இருக்கிறது என்று, ஏனென்றால் இயக்குநர்கள் புது புதுவாக கதாநாயகர்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தயாரிப்பாளருக்கு பிரியமானது அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும், திரையுலகில் மாற்றங்கள் பெற வர வேண்டும் என்று நண்பர் கலைப்பள்ளி சேகரன் அவர்கள் சொன்னார்கள். மாற்றங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ பாட்டு பார்த்தேன், அந்த முதல் பாட்டு ரெகுலராக இருந்துச்சு, நான் ரெண்டாவது பாட்டில் படம் வேற மாதிரி இருக்கும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு அந்த ஈரத்தில் பதிவு பண்ண அந்த கேமராமேன். ஸோ படம் மிக தரமான ஒரு படமா நல்ல கதையோட வந்திருக்குன்ற மிக இந்த படம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். படம் ஷூட்டிங் அப்ப வந்து இவர் மட்டும் கஷ்டப்படல, இவர் கூட சேர்ந்து அவங்க வைஃப் குழந்தைங்க ரெண்டு பேரு, அந்த நேரத்தில் தான் அவங்க செகண்ட் பேபிக்காக பிரெக்னண்டா இருந்தாங்க. ஸோ எந்த செகண்ட் வேணாலும் நமக்கு வாய்ப்பு வரலாம், நம்ம தயாராக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் தான் அவர் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அஞ்சாதி ஸ்ரீதர் பெரிய அளவுக்கு அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு பெயரையும் வெற்றியும் தந்ததுங்கிறது எல்லார் மனசுலையுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த சாங் பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே பார்க்குற ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய மச்சான் ராஜ் ரிஷிராஜ் வி ரிஷிராஜ் அவர்தான் அந்த படத்துடைய எல்லாம் ஒரு இயக்குநர்களோட பின்னாடி ப்ரொடியூசர் முன்னாடி போயிட்டு டைரக்டர் பேசுறாருல்ல, அந்த டைரக்டருக்கு பின்னாடி ஃபுல்